இப்போ தக்காளி விலை வெங்காய விலையில் எங்கேயோ போயிட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு எவ்வளவு வருஷத்துக்கு தேவைப்படும் என்னன்னு ஒரு அளவு எடுக்கணும். எடுத்து நம்ம வந்து விவசாயத்துறைன்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சி வந்ததும் இவங்க சொன்னாங்க, திமுக ஆட்சி வந்தோன்னா விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு. என்ன பட்ஜெட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த வேலையும் நடக்கலை, விவசாயிகளையும் திரும்பி பார்க்கலை, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் வகையாக இந்தந்த இடத்துல இந்தந்த மாத காலகட்டங்களில் இன்னது விளைவிக்கலாம், அப்போ அது வந்து தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குறியீடு செஞ்சு நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கு. அதை செய்யாமல் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்த முடியாது இல்லையா. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக வேலையை செய்ய பாருங்கள். மூணாவது வருஷம் வந்துருச்சு, இன்னும் இருக்கிறது. அடுத்தது எம்பி தேர்தல் வருது, அந்த தேர்தல் முடிஞ்சதும் என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். நீங்கள்லாம் சரியான பாடத்தை புகட்டுனா தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, அதை நல்லா கவனிச்சிங்க.